ஹலோ வெல்கம் வெல்கம் டு தீப்தி விமன் டிப்ஸ் ரொம்பவும் ஸ்பெஷலான கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா போட்டிருக்காங்க ஜல்லிக்கட்டு ரொம்பவும் புகழ் வாய்ந்ததோ அதே போலதான் எங்க ஊரு கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவும் ரொம்பவும் ஸ்பெஷலானது சுத்துப்பட்டியில இருக்கக்கூடிய எட்டு கிராமத்துல இருந்தும் அதிக அளவான மக்கள் இந்த கோவில் திருவிழாவுக்கு வருவாங்க அம்மாப்பேட்டை செவ்வாய்பேட்டை சஞ்சீவி ராயன் பேட்டை சின்ன கடை வீதி பெரிய கடை வீதி பழைய பேருந்து நிலையம் குகை அன்னதானப்பட்டி பொன்னம்மா பேட்டை இப்படி சுத்துப்பட்டையில இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்குமே தலைமை தெய்வமா இருக்கக்கூடியது இந்த கோட்டை மாரியம்மன் ரொம்பவும் சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த கோட்டை மாரியம்மன் சோ இன்னைக்கு நம்மளோட வீடியோல இந்த கோட்டை மாரியம்மன் எப்படி சேலத்துல இந்த அளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிருக்கு இந்த கோட்டை மாரியம்மன் கோவிலுடைய வரலாறு என்ன கோட்டை மாரியம்மனை வணங்குறது மூலமா பெண்கள் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேலத்தின் மைய பகுதியான பழைய பேருந்து நிலையத்துல நடுநாயகமா அமைஞ்சிருக்காங்க நம்ம கோட்டை மாரியம்மன் தாய் இவங்க சுத்துப்பட்டியில இருக்கக்கூடிய எட்டு மாரியம்மன்கள்லயே கோட்டை மாரியம்மன் தான் ரொம்பவும் பெரியவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க கூட இதனாலதான் கோட்டை பெரிய மாரியம்மன் என பக்தர்களால அழைக்கப்படுறாங்க சேலத்துல இருக்கக்கூடிய எட்டு மாரியம்மன்களுக்குமே தலைமை தெய்வமா இவங்க விளங்குவதாலதான் எட்டு பேட்டைகளை கட்டியாலும் அன்னை கோட்டை மாறி அப்படிங்கிற சிறப்பு பெயர் இவங்களுக்கு வந்துச்சு நம்ம இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி சிற்றரசர்களால ஆளப்பட்டு வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சேர நாட்டை சேர்ந்த சிற்றரசர்கள் சேலத்தை ஆட்சி செஞ்ச போது இந்த இடத்தை கோட்டை அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க கோட்டை அப்படின்னு அழைச்ச இடத்துல ஒரு கோட்டைய அமைச்சு அந்த இடத்துல ஆட்சி செஞ்ச போது இந்த இடத்துல ஒரு மாரியம்மன் கோவிலையும் பக்கத்திலேயே ஒரு சின்னதா பெருமாள் கோவிலையும் கட்டினாங்க இந்த அம்மன் கோவில கோட்டை வீரர்கள் எல்லாருமே ஒரு காவல் தெய்வமா வணங்கி வழிபட்டு வந்திருக்காங்க கோட்டையில இருந்த வீரர்களுக்கு மாறி காவல் தெய்வமா இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு அந்த கோட்டை கிடையாது அந்த கோட்டை இருந்ததுக்கு அடையாளமா கோட்டை மேடு அப்படிங்கிற பகுதி மட்டும்தான் இருக்கு இந்த கோட்டையில அமைந்த இந்த கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இங்குள்ள கோட்டையில தங்கி இருந்த மாறி காவல் தெய்வமா இருந்ததுனால சேலம் பிறக்கையிலே சேர்ந்து பிறந்த பெரிய மாரி அப்படிங்கிற புனை பெயரால இவங்களுக்கு பாடல்கள் கூட இருந்திருக்கு இந்த கோட்டைக்குள்ள இருந்த அம்மன திருமணி முத்தாற்றின் அருகில சேலம் கணக்கர் தெருவுல இருக்கக்கூடிய கனகசபை முதலியார் சிவசங்கர முதலியார் ஆகியோர் இப்ப இருக்க இடத்திற்கு இடமாற்றம் செய்து அந்த இடத்துல கோவில் அமைச்சு கும்பாபிஷேகம் செஞ்சாங்க அப்போது திருமணி முத்தாறுல இருந்து அம்மன் அபிஷேகத்துக்கு தண்ணீர் எடுத்து வந்து அபிஷேகம் செஞ்சதா சொல்றாங்க திருமணி முத்தாறு அப்படிங்கிறது சேலம்ல ரொம்பவும் ஃபேமஸா ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ரொம்ப ஃபேமஸான ஆறு இப்போ அந்த ஆறு சென்னை மாதிரி கூபமா மாறிடுச்சு தினம் அந்த இடத்த டிராவல் பண்ணி தான் போறோம் போகும்போது போது அந்த இடத்த பார்த்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கு அதை இன்னொரு இருக்கூடிய நீர்ல தான் அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தி இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த நீர் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்களேன் ஸோ முற்காலத்துல கோட்டை அமைச்சு வழிபட்டுக்கிட்டு வந்ததுக்கு பிறகு பின்னாடி சேலம் ஒரு தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த இடத்துல கோவில் கட்டப்பட்டு அந்த இடத்துல சுத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஊர் மக்களுமே வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அம்மன் ஒரு காவல் தெய்வமா இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு வெளியூர்களுக்கு ட்ராவல் பண்ணாலும் சரி எந்த ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சாலும் சரி நம்மளோட நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே அம்மன் காவல் தெய்வமா இருந்து நம்மளுக்கு நல்ல விஷயத்தை நடத்தி தருவாங்க அப்படிங்கிறது ரொம்பவும் ஐதீகமா சொல்லப்படுது ஒவ்வொரு வருஷமும் இங்க திருவிழா ரொம்ப விமரிசையா நடக்கும் அந்த சமயத்துல இருந்து நிறைய பெண்கள் அம்மனுக்கு முளைப்பாரி கொண்டு வருவாங்க மாவிளக்கு இடிப்பாங்க அதே அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவாங்க பொங்கல் வச்சு வழிபாடுகள் நடத்துறது அம்மனுக்கு காவு கொடுக்கறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த சமயத்துல சேலமே ரொம்பவும் திருவிழாவா இருக்கும் சுத்தி இருக்க ஊர்களில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் கோட்டை மாரியம்மன் காவல் தெய்வமாகவும் தலைமை தெய்வமாகவும் இருக்கிறதுனால இந்த கோவில் திருவிழா முடிஞ்சதுக்கு பிறகுதான் மற்ற கோவில்கள்ல திருவிழாவே ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு இந்த அம்மனுக்கு ரொம்பவும் அளவுக்கு அதிகம் மரியாதையும் ரொம்பவும் சக்தி இருக்கிறதா பக்தர்கள் சொல்றாங்க சொல்றது மட்டும் கிடையாது இதை அனுபவிச்சு பார்த்தா உண்மை அப்படி நீங்களுது உங்களுக்கே புரியும். இங்க இருக்கக்கூடிய அன்னையான கோட்டை மாரியம்மனுடைய சிறசுல ஜுவாலா கிரீடம் அப்படிங்கிற அக்னி ஜுவாலையோட ஒரு கிரீடம் ஒளி வீசிக்கிட்டு இருக்கும் அந்த கிரீடத்துல நாகப்படம் எடுத்துள்ளது போல ஒரு அமைப்பு காணப்படுது நான்கு கரங்களோட அன்னை விளங்குறாங்க வலது மேற்புறத்துல நாக பாசமும் உடுக்கையும் ஏந்தி இருக்காங்க வலது கீழ்கரத்துல திரிசூலம் வச்சிருக்காங்க இடது மேற்கரத்துல அங்குசமும் அமுத சின்னமும் ஏந்தியவளாய் வீட்டு கோட்டை மாரியம்மன் இடது கீழ்கரத்துல கபாலம் காணப்படுது அன்னை காலை மேல் யோகாசனமாக மடித்து வைத்து கொண்டு ஈசான திசை நோக்கி அமைதி வடிவமாய் ஆனந்தம் பொங்கும் முகத்தலகாய் விட்டிருந்து பக்தர்களுக்கு இன்று வரை அருக்காட்சி தந்துகிட்டு இருக்காங்க அம்மனுக்கு எத்தனையோ திருவிழாக்கள் ஆண்டு முழுவதும் செய்யப்பட்டு வந்தாலும் ஆடி மாத திருவிழா தான் ரொம்பவும் விசேஷமா நடைபெறும் இந்த ஆடி மாச திருவிழாவில பூச்சாட்டுதலின் போதுதான் சேலத்தில் இருக்கக்கூடிய ஏனைய ஏழு மாரியம்மன் திருக்கோவில்களுக்கும் இங்கிருந்து பூவை எடுத்துக்கிட்டு போய் அந்தந்த மாரியம்மன் கோவில்கள் நிகழ்ச்சி நடைபெறும் இன்று வரைக்கும் இந்த நிகழ்ச்சி தொன்று தொட்டு நடைபெற்றுக்கிட்டே இருக்கு இங்க இருக்கக்கூடிய பூவுனால அபிஷேகம் செய்யும் போதுதான் அந்த மாரியம்மன் நமக்கு காட்சி தருவாங்க நல்லது செய்வாங்க அப்படிங்கறது நம்பிக்கையாகவும் இருக்கு இங்க அம்மனுக்கு காலை மற்றும் சொல்லி ரெண்டு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறும் தமிழ் புத்தாண்டு புத்தாண்டு ஆங்கில மகா சிவராத்திரி வைகாசி விசாகம் தை அமாவாசை ஆடி அமாவாசை மாசிமகம் கார்த்திகை தீபம் நவராத்திரி தீபாவளி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லி அனைத்து நாட்களையுமே அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பொதுவாகவே சேலத்துல காலகாலமா ஒரு பழக்கம் பின்பற்றப்பட்டு வருது அதாவது இந்த அம்மனுக்கு பூச்சாட்டுதல் நடந்துருச்சு அப்படின்னா ஊருக்குள்ள வந்த யாருமே வெளியில போக கூடாது திருவிழா முடியறது வரைக்கும் ஒருவேளை வெளியில போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அம்மன் காவல் இருக்க மாட்டாங்க அப்படிங்கறது ஒரு ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு அதனால யாராவது ஊருக்குள்ள வரதா இருந்தாலும் ஒண்ணு திருவிழா முடியறதுக்கு முன்னாடி வந்துடுவாங்க திருவிழா முடிஞ்சு அடுத்து வெளியில போவாங்க அப்படி இல்லனா திருவிழா முடிஞ்சுதான் ஊருக்குள்ள வருவாங்க இதை இன்னைக்கு வரைக்கும் பழக்கமா சேலம் மக்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே ரொம்பவும் சின்ன கருவறை இருக்கக்கூடியது இந்த அம்மன் கோவில்ல தான் எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ள மனிதராக இருந்தாலுமே இந்த அம்மன் முன்னாடி குனிந்து மண்டியிட்டு தலை வணங்கி கும்பிடணும் அப்படிங்கிறது தான் இது ஐதீகமா சொல்லப்படுது அதாவது அம்மனுக்கு முன்னாடி ஏழை பணக்காரன் பெரியவன் சின்னவன் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாம அனைவருமே அவரோட பிள்ளைகள் அப்படிங்கறது சொல்றதுக்கான ஐதீகமா தான் இது பார்க்கப்படுது திருமணமாகாத கன்னி பெண்கள் இந்த அம்மன் கோவில்கள்ல வேண்டிக்கிட்டு விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கணவர்கள் கிடைப்பாங்க அதே போல கண் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களும் திருமண தடை இருக்கிறவங்களும் குடும்ப பிரச்சனைகள்ல இருப்பவர்களும் அம்மை நோயினால பாதிக்கப்பட்டவர்களும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து போகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒவ்வொரு வருஷம் அம்மன் திருவிழா நடக்கும் போதும் இங்கு லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றுவதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அம்மன் எந்த அளவு சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஊரை சேர்ந்தவர்களா வேணா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து இந்த அம்மன் கோவில்கள்ல வழிபாடு பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களோட குடும்பத்துக்கு நல்ல வழி பிறக்கும் சோ இந்த திருவிழாவுக்கு நான் அம்மா வீட்டுக்கு போக போறேன் அங்க போயிட்டு திருவிழா எப்படி நடக்குது இந்த திருவிழாவில என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் பிளாக்ல கண்டிப்பா நான் இன்க்ளூட் பண்றேன் இதுல ரொம்பவும் ஸ்பெஷலானது சேலத்துல தவிர எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் வண்டி வேடிக்கை அப்படின்னு சொல்லப்படுறதுதான் இந்த வண்டி வேடிக்கைக்கு பின்னாடியும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு அந்த வீடியோவையும் சேர்த்து பேசு கண்டிப்பா நான் விலாக்ல போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் நான் வேற ஒரு நல்ல ரெசிபியோடவோ இல்ல வேற ஒரு இன்ஃபர்மேஷனோடவோ உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை இணைந்திருங்கள் தீப்தியுடன் பாய்